हेलो फ्रेंड्स, वेलकम बैक टू चैनल। इनकी नम्बर चैनल और क्लीनिंग टिप दा वंदु पाक्क पोरोम। सो वीडियो स्किप पन्नाम फुल्ला पारुंगा। नींगा नम्म चैनलुक्कु पुदुसा चैनल सब्सक्राइब पन्निकोंगा। पक्कत्तुल इरुक्क बेल ऐकॉनल ऑल एंड ऑप्शनை சூஸ் பண்ணிக்கோங்க। அப்பதான் நம்ம சேனல்ல போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு வந்து நோட்டிபிகேஷனா வந்து வரும். இப்போ நம்ம என்ன க்ளீனிங் டிப் வந்து பார்க்க போறோம்னா, நம்ம எல்லார் பாத்ரூம்லயுமே இந்த மாதிரி ஸ்டீல் பைப் வந்திருக்கும். ஸோ இதெல்லாமே வந்து தண்ணி பட்டு பட்டு உப்பு கரை படிஞ்சு படிஞ்சு இந்த மாதிரி ரொம்ப டல்லாகிடும். இப்போ நான் இது வந்து ஒரு 10 டேஸ் வந்து க்ளீன் பண்ணல, எப்படி இருக்குது அப்படி சொல்லிட்டு பாருங்கள். ரொம்பவே வந்து உப்பு கரை வந்து படிஞ்சிருக்கு. இதை எப்படி ஈஸியாக சிம்பிளாக க்ளீன் பண்ணலான்றதை வந்து பார்க்கலாம். நான் வந்து க்ளீன் பண்ணதுமே வந்து காட்டுறேன். இப்போ 10 டேஸாக வந்து க்ளீன் பண்ணல, நான் வந்து ரொம்ப நாளாக வந்து க்ளீன் பண்ணலைன்னா ஃபர்ஸ்ட் அட்டம்ப்லேயே வந்து இது ஃபுல்லாக வந்து க்ளீன் ஆகிடாது. நீங்கள் வீக்லி ஒன்ஸ் இந்த மாதிரி பண்ண பண்ண உங்களுக்கு வந்து சூப்பரான ரிசல்ட் வந்து கிடைக்கும். இது வந்து நான் க்ளீன் பண்ண உடனே உங்களுக்கு வந்து எப்படி இருக்குன்னு பாருங்கள், எந்த அளவுக்கு டிஃப்ரென்ஸ் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. இந்த மாதிரி க்ளீன் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் வேஸ்லின் இல்லைனா எண்ணெய் வந்து தடவி விட்டுட்டிங்கன்னா அடுத்தடுத்த டைம் உங்களுக்கு வந்து நிறையா வந்து உப்பு கரை வந்து படியவே படியாது. இதுக்கு நமக்கு தேவைப்படுற பொருள் வந்து ஒரு 1/2 லெமனை வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்ல பழுத்த லெமனாக வந்து எடுத்துக்கோங்க. கொஞ்சம் வந்து வேஸ்டான லெமனாக இருந்தால் கூட ஓகே தான், உங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. இந்த மாதிரி லெமன் வந்து எடுத்துக்கோங்க. லெமன் எடுத்ததுக்கப்புறமா இதில் ஏதாச்சும் ஒரு டூத்பேஸ்ட், நீங்கள் வீட்டில் யூஸ் பண்ணுற டூத்பேஸ்ட்டை வந்து போட்டு அப்ளை பண்ணிக்கோங்க. உங்களுக்கு நான் இதில் இன்னொரு மெத்தடுமே வந்து சொல்கிறேன். நீங்கள் வந்து லெமன் ஜூஸ் எடுத்துகிட்டு அதுலேயுமே டூத்பேஸ்ட்டை வந்து போட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். அது உங்களோட சாய்ஸ் தான். இந்த மாதிரி டைரெக்டாக லெமன் மேலேயே வந்து டூத்பேஸ்ட் போட்டு அப்ளை பண்ணாலும் ஓகே, இல்லைனா வந்து நீங்கள் வந்து லெமன் ஜூஸில் டூத்பேஸ்ட் போட்டுட்டு நீங்கள் ஏதாச்சும் ஒரு ப்ரெஷ் இல்லைனா ஸ்க்ரப்பர் வச்சு நீங்கள் வந்து தேய்ச்சாலுமே வந்து ஓகே தான். இப்போ இந்த மாதிரி நல்லா வந்து லெமனையும் அந்த டூத்பேஸ்ட்டையும் வச்சு நீங்கள் வந்து அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 30 மினிட்ஸ் இதை வந்து அப்படியே வந்து விட்டுருங்க. எதுவுமே வந்து பண்ண தேவை. ஒரு 5 to 10 மினிட்ஸ் இந்த மாதிரி ஃபுல்லாக வந்து தேய்ச்சிட்டு ஒரு 30 மினிட்ஸ் வந்து நல்லா ரெஸ்ட்டில் வந்து விட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் இதை வந்து வாஷ் பண்ணிங்கன்னா உங்களுடைய ஸ்டீல் பைப் எல்லாமே வந்து சூப்பராக வந்து க்ளீன் ஆகிடும். இப்போ நான் உங்களுக்கு லைவாகவே வந்து அந்த ரிசல்ட்டை வந்து காட்டுறேன். இப்போ இந்த மாதிரி நல்லா வந்து அப்ளை பண்ணிவிட்டு இப்போ எப்படி இருக்குன்னு பாருங்கள், எந்த அளவுக்கு அழுக்காக இருக்குது. இப்போ நம்ம லைட்டாக தேக்க தேக்கவே அந்த கலர் சேஞ்ச் வந்து உங்களுக்கு தெரியும். அது எவ்வளோ ஒரு மாதிரி ஒயிட்டாக உப்புக்கரை வந்து படிச்சிருந்துச்சு, இப்போ அந்த டிஃப்ரென்ஸ் வந்து உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் வீடியோவிலே. ஸோ இதை நல்லா அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 30 மினிட்ஸ் கழித்து நீங்கள் வந்து நார்மல் வாட்டரில் நீங்கள் வந்து வாஷ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து கண்டிப்பாக ஒரு சூப்பரான ரிசல்ட்ஸ் வந்து கிடைக்கும். நான் சொன்ன மாதிரி வீக்லி ஒன்ஸ் வந்து இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இந்த டிப் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்ததாக கிவ் அவேக்கான போஸ்ட் வந்து நான் கம்யூனிட்டி டேப்பில் வந்து போட்டிருக்கேன். ஸோ அதை நீங்கள் பார்க்கலன்னா பார்த்துட்டு உங்களுக்கு ஓகேவா அப்படின்றத வந்து சொல்லுங்கள். ரூல்ஸில் ஏதாவது சேஞ்சஸ் பண்ணணுன்னாலும் நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணிவிடுங்க. ஏன்னா லாஸ்ட் டைம் கிவ் அவே வந்து சரியாக வந்து பண்ண முடியல. ஸோ அதனால் இந்த தடவை நீங்கள் அந்த ரூல்ஸ் எல்லாமே பார்த்துட்டு உங்களுக்கு ஓகேவான்றது கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள். அப்போ தான் வந்து கிவ் அவே வந்து வெனஸ்டேலேருந்து வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து பார்த்துட்டு உங்களோட சஜஷன்ஸை வந்து சொல்லுங்கள். நிறைய பேர் பார்ட்டிசிபேட் பண்ணிங்கன்னா தான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து ஷேர் பண்ணிவிடுங்க. இப்போ நம்ம முடிஞ்ச அளவுக்கு நல்லா வந்து எல்லா இடத்துலையுமே வந்து அப்ளை பண்ணியாச்சு. உங்களுக்கு வந்து டூத்பேஸ்ட் வந்து பத்தலைனா இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக டூத்பேஸ்ட் மட்டும் வந்து போட்டுக்கலாம். இப்போ நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஸ் வந்து தெரியும் எப்படி இருந்துச்சு. நம்ம வந்து இது சிங்கிள் டேக்காக தான் வந்து எடுத்துகிட்டே இருக்கேன். அந்த வெள்ளத்திட்டு எதுவுமே இல்லாமல் கொஞ்சம் வந்து பளிச்சு நானது வந்து தெரியும். நான் சொன்ன மாதிரி இன்னொரு 30 மினிட்ஸ் கழிச்சு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இன்னுமே வந்து உங்களுக்கு நல்லா வந்து பளிச்சு நாயிடும். நீங்கள் ரொம்ப நாளாக க்ளீன் பண்ணாமல் இப்போ தான் க்ளீன் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக வீக்லி ஒன்ஸ் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு சூப்பரான ரிசல்ட்ஸ் வந்து கிடைக்கும். கண்டிப்பாக இந்த மெத்தட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து ஷேர் பண்ணி விடுங்க. நான் ஏற்கனவே இதை வந்து வாஷ் பண்ணி வந்து காட்டிட்டேன். நான் சொன்ன மாதிரி நீங்கள் அதை வாஷ் பண்ணதுக்கப்புறமா வேஸ்லின் இல்லைனா எண்ணெய் லைட்டாக நீங்கள் வந்து அப்ளை பண்ணி விட்டுட்டிங்கன்னா ரொம்ப உங்களுக்கு வந்து அடிக்கடி அந்த உப்புக்கரை வந்து படியாமல் உங்களுடைய பைப் எல்லாமே வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பார்க்குறதுக்கு உங்களோட வேல்யூபிளான டைம் ஸ்பெண்ட் பண்ணதுக்கு தேங்க்யூ. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.